மீரா மிதுன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஏதோ பரபரப்பாகிட்டு வருதா அவங்க நினச்சிக்கிறாங்க, பரபரப்பாகிட்டு வருது. அவங்க வந்து பிக் பாஸில் கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் பார்க்கல பிக் பாஸ். என்னை கூட அப்போ கேட்டாங்க, என் ட்ராமாவில் ஒரு டைலாக் வரும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னா பிக் பாஸ் அப்படிமை. அது ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாளைக்கு இருந்தால் எவ்வளோ, 70 நாளைக்கு இருந்தால் எவ்வளோ, 60 நாளைக்கு இருந்தால் எவ்வளோ, அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம். ஒரு 24 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி அதில் ஜனங்கள் ரசிக்கிறதையும் நம்ம எப்படி அவமானப்படுறதையும் நம்ம எப்படி அசிங்கப்படுறதையும் காட்டக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு விஷயம். அது நிறையா பேர் எதிர்த்தாங்க போனாங்க. ஏன்னா அது 1 மணி நேரம் தான் வருது. அந்த 1 மணி நேரத்தை 24 மணி நேரத்தில் எப்படி நல்லவனாகவே இருந்தால் கூட சின்ன கோபம் வரத்தான் செய்யும், சின்ன ஒரு மாறுபட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் வரத்தான் செய்யும். அதை மட்டும் காமிச்சு இதுதான் அவன் அப்படின்னா அது நியாயமாக படலை எனக்கு. ஏன்னா நண்பர்களாக இருக்கிறவங்களுக்குள்ள கோபம் வரும், சண்டை வரும், அழுக வரும், ஆனால் நண்பர்களாக இருப்பான். ஆனால் கோபம் அழுக சண்டை மட்டுமே போட்டிருந்தால் நட்பே முறிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் நான் பிக் பாஸை பார்க்குறேன். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து மீரா மிதுன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விஜய் சூர்யா, விஜய் ஒய்ஃபு சூர்யாவுடைய ஒய்ஃபு ஃபேமிலி, இவங்களெல்லாம் என்னமோ தரம் தாழ்ந்து விமர்சித்து அதன் மூலம் தான் ரொம்ப பிரபலமாயிடலாம் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம். ஏனென்றால் சூர்யாவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு அடையாளத்தோட ஒரு டைரக்டரோட பையன், ஒரு நடிகரோட மகன் அப்படின்னு வேணா வரும்போது ஒரு படத்தை ஃபஸ்ட்டு படத்தில், அதுக்கப்புறம் தன்னோட உழைப்பால் இவ்வளோ பெரிய ரீச், எத்தனை எவ்வளோ ரூபாய்க்கு விற்குது தெரியுமா விஜய் படம், அவர் விஜய் படம் ஓப்பனிங்கில் எத்தனை தேட்டர்ஸ், 1000 தேட்டர்ஸ் இது, எத்தனை உலக மக்கள் எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க தெரியுமா. சூர்யா படத்துக்கு சூர்யாவை எடுத்துக்காங்க, சூர்யாவுக்குன்ற எவ்வளோ பெரிய ரசிகர் வட்டுறோம், எவ்வளோ நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். முதல்ல நான் ஒரு தடவை கில்லி படுத்தும் போது நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி அப்போ சொன்னேன், அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த டைமிங் சென்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையே, அதம்மா ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னே. அந்த டைமிங் எக்ஸ்ட்ராடினரி ஒரு டைமிங். கருத்து வேறுபாடு எல்லாருக்கும் இருக்கலாம், அவர் என்ன நம்மளை கூப்பிடல, அவர் ஏன் இப்படி நடிக்கிறார் அப்படின்னு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒருவனுடைய திறமையை நீ எப்படி அசிங்கப்படுத்த முயற்சி பண்ண முடியும், பண்ணவே கூடாது, ரொம்ப தப்பு. அது வந்து திறமையே இல்லாதவங்க கூட அது செய்யக்கூடாது, திறமையே இல்லாதவங்க செய்யக்கூடாதுன்னா அது மீரா மிதுன் செய்யவே கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மீரா மிதுன் இது வரைக்கும் சொந்தமாக ஏதாவது ஒரு படத்தில் முழுசாக ஒரு ரோல் பண்ணி இந்த படம் மீரா மிதுனுக்காக ஓடிச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அவங்க இன்னும் அடக்கமாக இருந்து அந்த பேரை தக்க வச்சுக்கணும். ஏதோப்பான படம் ஏதோ ஃப்ளூவில் ஓடிச்சு என்னப்பா இது அப்படின்னு அடுத்த படத்துக்கு சொல்கிற மாதிரி நிலைமை வரக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா ஓடுறவங்க காலை தடுக்கி விடுறதுனால உட்காந்துருக்கிறவங்க ஜெயிக்கவே முடியாது. இது அடிப்படை வாழ்க்கையில் அதுதான் தவிர வந்து சூர்யா வந்து அவங்க சொன்ன காமெடி என்னென்னா, சூர்யாவுக்கு நடிக்க தெரியல. ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக முதல்ல ஒரு படத்தில் நடித்ததே சூர்யா, வேறு யாருமே. அது எவ்வளோ டிஃபிகல்ட்டுங்கிறது எனக்கு தெரியுமா. சூர்யாவுக்கு ஹைட் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை, சூர்யாவுக்கு ஹைட் இல்லைன்னா சூர்யாவுக்கு இப்போ சூர்யா வந்து சூர்யா என்ன மிலிட்டரியில் சேர்றேன்னாரா இல்லை போலீஸில் சேர்றேன்னாரா. சூர்யாவை யார் இது வரைக்கும் என்ன சூர்யா என்ன கமலஹாசன் அப்பு மாதிரி இருக்காரா, எதற்காக அவரை பற்றியெல்லாம் இப்படி பேசுகிறீங்க. உட்காது காய்ச்ச மரம் கல்லடி போடும் அதெல்லாம் வேறு விஷயம், அதுக்காக கல்லோடையே அலையக்கூடாதுங்க. எங்கள் மரம் காய்ச்சிடுது கல்லால் அடிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு அந்த கல் இருக்குல்ல அதில் பட்டு நேரம் நம்ம மண்டையில் விழும், அதை புரிஞ்சுக்கணும். அவரோ நீங்கள் உலக அழகியாகவோ ஏதோ ஆசிய அழகியாகவோ இல்லை ஏதோ ஒரு மயிலா ஏரியா அழகியாவோ நீங்கள் அவருக்கு வந்ததுக்கிறதா, நீங்கள் சொன்னதாக ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன் மீரா மிதுன். அது இது வந்து தமிழ்நாடு அப்படிப்பட்ட இடம் இல்லை, யார் வந்தாலும் வரவேற்கக்கூடிய இடம்தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறது, நீங்கள் எப்படி டிரெஸ் பண்ணுறீங்க என்ன, அதெல்லாம் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண தயாராக இல்லை, அது உங்கள் சாய்ஸ்.
நீங்களே உங்களை நீங்கள் உங்கள் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் அது உங்கள் ஃப்ரீடம். ஆனால் அடுத்தவர்களை பற்றிய விமர்சனம் அந்த மூக்க தொடர் மாதிரி தான். அந்த இந்த இந்த கொரோனா டெஸ்ட் மாதிரி மூக்குக்குள்ளே வரல விட்டு அதை அப்படி போகக்கூடாது. அது சரியாக வராது. தப்பான ஒரு விஷயம். நீங்கள் வயசில் கொஞ்சம் சின்னவங்களாக தான் இருப்பீங்க, அரௌண்ட் 30 வரைக்கும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எனக்கு 30-35 மாதிரி தெரியுது. அந்த ஏஜில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் நாட் தி ரைட் மெத்தட். பண்ணாதீங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் விஜய் சூர்யா ரெண்டு பேருமே கொஞ்சம் மெக்னானிமஸாக இருந்ததுனால அவங்க ரசிகர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. விடுங்க, இதை பற்றி சீரியஸாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று பண்ணாதீங்க. அது ஏதோ அது ஜோதிகா 25 லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னு. அவங்க ட்ரஸ்ட் தானே அது. என் வீட்டு ட்ரஸ்ட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலல்ல, இல்லை யாரோ ரோட்டில் போட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்கலல்ல, அவங்க நடத்துகிற ட்ரஸ்ட்லேருந்து அவங்க கொடுக்குறாங்க. அது யார் கொடுத்தா என்ன? இத்தத்துக்காக எல்லாத்துக்கும் அப்படி விமர்சனம் பண்ணுறீங்க. தப்பு செய்யாதீங்க. நான் சொல்கிறது ஒரு பொது வாழ்க்கையில் பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை லடட இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு. இப்போது ஒரு கல்வியாக இருக்கட்டும், அவருக்கு வேறு கருத்து இருக்கலாம், எங்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம். கருத்தை தான் பேசணும். உடனே நீ இந்த சினிமாவில் சரியாக நடிச்சிங்களா, உன் படம் வாடுவே இல்லை, இதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சுக்கள், பேசக்கூடாது. அது அதை தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதை பண்ணாதீங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒன்று அப்படியே தலையில் தூக்கி கொண்டாடுறோம், அப்படியே போட்டு மிதித்து நசுக்கி அப்படியே அவங்களுக்கு நார்நாராக ஆக்கணுங்கிற ஒரு ஒரு வெறி. கடவுள் பாதி மிருகம் பாதினா, இப்போது வந்து கடவுள் 1%, மிருகம் 99% நிறைய பேருக்கு மனசில் வந்திருக்கு. அந்த அது அந்த அந்த அசுர குணம் நம்மளை தான் அழிக்கும், எதிராளி அழிக்காது. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ ரொம்ப தப்பாக தெரிஞ்சது. இட்ஸ் ஒரு ஒரு சீனியர் சிட்டிசனுடைய அட்வைஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிச்சயமாக நாளைக்கு என்னுடைய பேரா நீங்கள் நடிக்க வரமாட்டீங்க, புக் பண்ணவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தவறும் அப்படி வந்தால் அதை நான் ஒத்துக்கணும். அது எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை பார்த்து பேசணும். ஏன்னா சினிமாத்துறை என்பது இல்லை, பொதுவான இது. நீங்கள் உங்களுடைய பேட்டிகள், தினசரி ஒரு பேட்டி வரணுன்னாக்க நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களை பற்றியே பல விதமான பேட்டிகளை நீங்களே பேட்டி எடுத்து நீங்களே இந்த பக்கம் வந்து கேள்வி கேட்டு நீங்களே இந்த பக்கம் உட்காந்து பதில் சொல்லி நிறைய விஷயம் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நாளைக்கே எனக்கு அரசியல் பற்றி எதுவும் பேச வேண்டாம்னா, அரசியலே இல்லாமல் என்னால் 1 வருஷம் 2 வருஷம் கூட என்னால் பேச முடியும். நகைச்சுவை பண்ணலாம், ஏன் முடியாது? முடியும். எதையும் சார்ந்து இருக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூடை விட்டுருங்க. அது சிறப்பாக இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அப்பாலஜி கேட்டுருங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா, யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. யூ வில் கெட் த பிளெஸ்ஸிங்ஸ். சாபம் வாங்காமல் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்கு இது ஒரு வழி. அட்லீஸ்ட் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு. அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா நீங்கள் கேட்டால் நான் செஞ்சுருக்கேன். நான் தவறுதலாக படிக்காமல் ஃபார்வேர்டு பண்ணின ஒரு மெசேஜுக்கு நான் இது தப்பு பண்ணிட்டேன், படிக்காமல் தப்பு ஃபார்வேர்ட் பண்ணேன், டெலீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. யாராக இருந்தாலும் இதில் மனசு பொருட்படுத்த என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு நான் கேட்டேன். மன்னிப்பு கேட்குறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் சோ சொல்லியிருக்கார். அதை பார்த்தீங்களா, பின்னாடி தான் அவர்